என்ன கா? உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது சொல்றதுக்கு ஏன்கா? என்ன எங்க கூட்டிட்டு வந்த? அங்கே சொல்லிருக்கலாம்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கும் சந்தேகம் வந்திர கூடாது. அப்படி என்னக்கா முக்கியமான விஷயம்? பூவரசியும் மாப்பிளையும் இன்னும் ஒண்ணு சேரலல்ல? ஆமா. அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும். ஐயோ, மறுபடியும் அவங்க ரூமுக்கு போய் செக் பண்ண சொல்றீங்களா? சாரி அக்கா, என்னால முடியாது. அது இல்ல. அப்புறம் வேற என்னக்கா? நாம அவங்க ரெண்டு பேரையும் எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுடலாம். இதுவாக்கா ஒரு ரகசியம்? ஏய், சொல்றத கேளு. சரி சரி சொல்லுங்க. கீர்த்திக்காக தானே பூவரசி இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா? ஆமா. இப்போ கீர்த்தி இல்லனா அவ என்ன பண்ணுவா? மறுபடியும் எங்க இருந்தாவது போய் தேடி கூட்டிட்டு வந்துருவா. இந்த வீட்ல இல்லன்னு சொல்லல, அவ பூவரசியோட வாழ்க்கையிலே இல்லனா? அது எப்படிக்கா? என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு புரியலையே. கீர்த்தி இந்த வீட்ல இருந்தாலும் இனி அவ பூவரசி வாழ்க்கையிலேயே இருக்க கூடாது. அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா? கல்யாணமா? நாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவ என்ன நம்ம வீட்டு போனாக்கா? அதையும் மீறி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா கீர்த்தி தான் ஒத்துப்பாளா என்ன? இல்ல நம்ம பூவரசி விடுவாளா என்ன? அதுக்குதான் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்ன பிளான்கா? கீர்த்திக்கும் செல்வத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா கீர்த்தி செல்வத்துக்கு சொந்தமாயிடுவா. அப்புறம் பூவரசியால என்ன செய்ய முடியும்? கா, சூப்பர் பிளான் கா. ஆனா இந்த பிளான்ல எனக்கு ரெண்டு சந்தேகம் கா. என்ன? செல்வம் கூட கல்யாணம் பண்ணி வச்ச பிறகும் கீர்த்திய கதர் கூட தான் மறுபடியும் சேர்த்து வைப்பேன்னு பூவு சொல்லிட்டா என்னக்கா பண்றது? அதுக்கு முதல்ல கீர்த்தி ஒத்துக்கணுமே. அவதான் இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டாளே, அப்புறம் எப்படி கீர்த்தி ஒத்துப்பா? என்னதான் சொன்னாலும் கதிருக்கு பூவரசி தான் சொந்தம்னு அவ ஸ்ட்ராங்கா இருக்கா. சரி, ஒருவேளை கல்யாணத்துக்கு பிறகு கீர்த்திக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்குள்ள செல்வத்துக்கும் கீர்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அவங்க ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் குழந்தை குட்டின்னு ஆயிடும். அதுக்கப்புறம் அவளுக்கு ஞாபகம் வந்தா என்ன, வராட்டி என்ன? கீர்த்தி செல்வத்தோட நல்லா வளருத பூவரசியும் மாப்பிளையும் பார்க்கணும். அப்பதான் நீ சொன்ன மாதிரி அவ பழைய கீர்த்தியா வந்தா கூட மாப்பிளையும் ஏத்துக்க மாட்டாரு. எல்லாம் சரிக்கா. இப்போ கீர்த்திக்கும் செல்வத்துக்கும் எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? அதுக்குதான் உன் உதவி தேவை. நான் என்னக்கா பண்ண போறேன்? இத பாரு, செல்வத்துக்கு கீர்த்திய பிடிக்கணும், கீர்த்திக்கு செல்வத்து மேல பாசம், அன்பு, அட்ராக்ஷன் இதெல்லாம் வரணும். அதுக்காக தான் நீ ஏதாவது பிளான் பண்ணி இதெல்லாம் எப்படியாவது அவங்க ரெண்டு பேருக்கும் வர மாதிரி பண்ணணும். ஓ, ஜாயின் பண்ணணுமா? அக்கா, நான் இன்னும் இந்த ஒரே ஒரு வேலை தான் செய்யல. அதையும் தயவு செஞ்சு என்ன செய்ய வச்சிடாதீங்க. பூவரசி கதிரையும் சேர்த்து வச்சா கூட பரவாயில்ல, ஏதோ நான் அவளுக்கு சித்திங்கிற முறையில செய்யலாம். ஆனா கீர்த்திக்கும் செல்வத்துக்கும் என்னக்கா? இத பாரு ஜெயந்தி, இந்த வேலையை நீ கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டனா, நீ ஆசைப்பட்டு கேட்டியே 1 கோடி வைர நெக்லஸ், அத உனக்கு நான் வாங்கி தரேன். நேத்து சொன்ன வைர நெக்லஸா? வைர நெக்லஸ்?
அதுக்கு மேல வா இஷ்டம். அக்கா அக்கா இருக்கா, இந்த விஷயத்தை நானே செஞ்சு முடிக்கிறேன். அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் நானே சேர்த்து வைக்கிறேன். ஆனா வைர நெக்லஸ் மட்டும் சரி டன்.